நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளிமாவட்ட வெளிமாநில நெல்லை கொள்முதல் செய்வதை கண்டித்து விவசாயிகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வளங்கைமான், குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை முடிந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. தேவையான இடங்களில் மட்டுமில்லாமல் சாகுபடி நடைபெறாத பகுதிகளிலும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாகவும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நாள்தோறும் 500 மூட்டைகளுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. சாகுபடியே நடைபெறாத பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளுக்கு 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகாரிகள் பணம் பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் மூட்டைகளை கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர்.